நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் மீண்டும் கிடைக்கும் என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலைய பெருமாளை ஆதரித்து கலசபாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஆதமங்கலம் புதூர் பகுதியில் அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, தமிழக மக்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என தெரிவித்தார். திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூச்சா தூக்கும், பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்கும். அதே நாங்க ஜெயிச்சா, ரெட்டல ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா எங்களுக்கு காங்கிரஸும் ஒண்ணுதான், பாஜகவும் ஒண்ணுதான். மக்கள் நலனுக்காக யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். ஆயுதம் எப்பவுமே அதை உபயோகிக்க தெரிஞ்சவங்க கையில இருக்கணும். இன்னைக்கு உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க எதிர்க்க உங்க கையில கிடைச்சிருக்கிற ஆயுதம் இந்த தேர்தல், இந்த 39 எம்பி சீட்டு. அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் கிட்ட அடமானம் வைப்பாங்க, பாஜக கையில கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சு உங்களையே அடிப்பாங்க. தொடர்ந்து பேசிய அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் அடிக்கடி தமிழகம் வருவதாக கடுமையாக சாடினார். தேர்தல் சமயத்தில் மட்டும் 4 முறை வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவங்கடக்க வைப்போம். உங்களோட உரிமைகளை உலகத்துக்கு உறக்க எடுத்து சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு வாக்குறுதிதான், எந்த நிலைமையிலையும், எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களை தமிழக மக்களுக்காக வேலை